enlightening the thirsty. பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும்
இருப்பதாக உம்மோடும் இருப்பதாக அனைவரும் சிறிது நேரம் அமரவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று மாபெரும் விழாவை திருச்சபை சிறப்பிக்கின்றது 22 ஜூன் மாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உடல் திரு இரத்த பெருவிழாவை உலகெங்கும் சிறப்பிக்கின்றோம். இயேசு தன்னையே முழுமையாக நமக்கு காணிக்கையாக வழங்குகிறார். நமது உடலாலும் இரத்தத்தாலும் நமக்குள் இறங்கி வந்து நம்மோடு ரெண்டரை கலக்கின்றார். அன்பின் காரணமாக நம்மில் பிரசன்னமாய் இருக்கிறார். அந்த அன்பு பிரசன்னத்தை நாம் உணர்ந்து அந்த பிரசன்னத்தில் வாழ்ந்து பயனடைய நாம் முயற்சி செய்வோம். இதற்கான அருளை நற்கருணை ஆண்டவரிடமே மன்றாடுவோம். இன்று இந்த நவநாள் உபயத்தை செய்கின்றவர்கள் திரு ஜான் திருமதி போன்சால் ஆகியவர் நவநாள் திருவிழா உபயத்தை செய்கிறார்கள். மேலும் லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர் உபயம் மற்றும் இதய ஆண்டவருக்கு நன்றியாக திருமதி மோனிகா அடைக்கலம் ரயோனியன் பங்கு மக்களுக்காக நல்ல குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சியடைய திருவாண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளியின் வளர்ச்சிக்காக அதன் குடும்பத்தினர் நலனுக்காக சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான சாய்ஸ் பியூட்டி ஸ்டுடியோ ஃபேமிலி சலூன் அண்ட் ஸ்பா தொழில் வளர்ச்சிக்கான திருமதி ஜெயமரியா திருமதி பசில் மேரி கியோரி திருமதி ஆரோக்கியமரி திருமதி மரி செல்வி திரு ஷபியே கஸ்தோம் உடல் நலனுக்காக மற்றும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் சேன் ஜாக் அந்த்வான் உடல் நலம் பெறவும் நல்ல துணைவி கிடைக்கவும் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும் சகாய மாதாவுக்கு நன்றியாகவும் திருமதி தாசு கஸ்தூரிபா ஆண்மலை பாட்டிக்காகவும் திரு ஞான பிரகாசம் துயினேத் திருமதி விக்டோரியா துயினேத் இதய ஆண்டவருக்கு மற்றும் மாதாவுக்கு நன்றியாக குடும்ப கருத்தில் நிறைவேற பிள்ளைகள் உடல் உள்ள நலனுக்காக மற்றும் குடும்பத்தில் மறித்த தங்க பிரகாசம் துயினேத் மேரி அந்த்வான தோதித் ஜோசப் பிரபலநாதன் பிலோமின் ஆண்மை இளைப்பாட்டிக்காக கே ஸ்ரீயா எஸ்தர் உடல்நலம் பெற்றதற்கு இதய ஆண்டவருக்கு நன்றியாக கே அஜித் சிவா உடல்நலம் பெற வேண்டி நல்ல படிப்புக்காக கே செல்வராணி குழந்தை பிறந்ததற்காக நன்றியாக குடும்ப கருத்துக்கள் நிறைவேற கண்ணன் அரசு வேலை கிடைக்க இதய ஆண்டவரிடம் ஜெபிக்கப்படுகிறது. இதய ஆண்டவர் திரு ஆந்திரே ஆபிரகாம் குடும்பத்துக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றியாக மஸ்லோரின் அபிரஹாம் அவர் உடல்நலனுக்காக குடும்பத்தில் உள்ள அனைவரின் உடல்நலனுக்காக ஆன்ம நலனுக்காக பலரின் அவர்களுக்கு நல்ல முறையில் திருமணம் நடக்கவும் புளோரா அவர்கள் எந்த தடையும் இல்லாமல் ஊர் போய் சேரவும் தியோடோர் ஆரோக்கியராஜ் அவர்கள் மகளுக்கு வேலை கிடைத்ததற்கு நன்றியாக நடக்க இருக்கும் இனி எல்லா நன்மைகளுக்காகவும் குடும்ப கருத்துக்கள் உள்ளம் மற்றும் உடல்நலனுக்காக யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக திரு ஆந்திரே ஜோசப் உடல்நலனுக்காக நல்ல முறையில் இந்தியா வந்து சேர செல்வன் இம்மானுவேலுக்கு அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற்றதற்கு இதய ஆண்டவருக்கு நன்றியாக திரு ரமணசங்கர் திருமதி செலீன் திரு ஆந்திரே மிஷல் திரு ரோசி திரு ஆந்திரே திதியே திருமதி அனிதா மற்றும் பேர பிள்ளைகள் கருத்துக்களுக்காக மற்றும் இதய ஆண்டவருக்கு நன்றியாக திரு திருமதி லூயிஸ் கிளமன் ஜோசப் கருத்துக்களுக்காக மற்றும் இதய ஆண்டவருக்கு நன்றியாக திருமதி அமிர்த ராசாத்தியம்மாள் ஆனந்த் அவர்கள் ஆன்மை இளைப்பாட்டிக்காக திரு ஜெர்மோன் ஜனோ ஆன்மை இளைப்பாட்டிக்காக மல்லிகா அவர்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்க நோயிலிருந்து விடுதலை பெற மனநோய் குணமாக கடன் பிரச்சனை தீர நகையில் மீட்க கணவன் மனைவியிடிற்கும் பூசல் மறைய தெய்வ பக்தியுடன் இருக்க பிரியா நல்ல வேலையில் அமர திருதி ஆண்டவருக்கு நன்றியாக ஜெபிக்கப்படுகிறது. மேலும்
லாசர் கோயில் பகுதியில் வாழ்கிற மக்களுக்காக பள்ளி ஒப்பு கொடுக்கிறோம். சாண்ட்லர் நன்றியாக, சிஸ்டர் பிரசன்னா நன்றியாக, கருத்துக்கள் நிறைவேற ஜோசப் விஜாய் 40வது நாள் பிறந்த நன்றியாக, குடும்ப கருத்துக்களுக்காக ராஜேஸ்வரி உடல் பிரச்சனை இருந்து குணம் பெற மரி ஆஷா உடல் நலனுக்காக, மார்த்தா லாசரஸ் டேவிட் கண்ணுசாமி செல்வநாதன் ஆன்மாக்களுக்காக, சிஸ்டர் பரோமியா ஆன்மாவுக்காக இந்த திருப்பலியில் ஜெபிக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நமது பாவம் ஒரு தடையாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக திரு இதய ஆண்டவருடைய இதயத்தை காயப்படுத்திய நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவரே, உயிர் அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே, இந்த தண்ணீரை ஆசீர்வதித்தருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவும், நோய்களையும் மாத்தானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருட்காவலை அடையவும் நாங்கள் இந்த தண்ணீரை நம்பிக்கையோடு பயன்படுத்துகிறோம். எனவே ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் உயிருள்ள தண்ணீர் என்றும் பொங்கி எழுந்து எங்களுக்கு மீட்பளிக்க செய்தருளும். இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடனுமே அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் வரும் இடர்களை விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசை வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிபண்புடன் ஆசீர்வதித்தருள தாழ்மையாய் உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். புள்ளினாளின் மேல் தெளிப்பீர் ஆண்டவரே, நான் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் உரை பணிதனிலும் பெண்மையாவேன். இறைவா உமது இறக்க பெருக்கிற்கு ஏற்ப எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. ஆமீன். Yeah.
முதல் வாசகம். நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். இணை சட்ட நூலிலிருந்து வாசகம். 8:2-3 and 14-16. மோசே மக்களை நோக்கி கூறியது, உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டி சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைப்பிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். அடிமைதனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழி நடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்பட செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிரேவா, உமக்கு நன்றி. தியான பாடல் எண் 3.
இரண்டாம் வாசகம். அப்பம் ஒன்றே ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 10, இறைவசனங்கள் 16 முதல் 17 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோம். அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்கிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தினால் பங்கு கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தொடர் பாடல். சீயோனே, உன் மீட்பரை புகழ்வாய். கீதமும் பாடலும் இசைத்தே உந்தன் ஆயரை தலைவராய் புகழ்வாயே. எல்லா புகழும் கடந்தவர் அவரே, இயலாது உன்னால் அவரை புகழ, இயன்ற மட்டும் துணிந்திடுவாயே. உயர்மிகு அப்பம் உயிர் தரும் உணவாம். போற்றுதற்குரிய இப்பேருண்மை இன்று சிந்தனைக்கு ஏற்ற பொருளே. தூய விருந்தியின் பந்தியில் அன்று பன்னிரு சோதரர் கூட்டம் அமது கிடைத்த உணவிது ஐயமே இல்லை. ஆர்வரிப்புடனே இனிமையும் கலந்த நிறைவுகள் கீதமும் ஒழிப்பதோ அன்றி மகிழ்வு மனதில் பெருங்கிடல் தருமே. பெரும் சிறப்பான திருவிழா இன்று இத்திருவிருந்தை முதன் முதலாக நிறுவிய நாளை நினைவு கூறுகின்றோம். புதிய பேரரசின் இத்திருப்பந்தியில் புதிய ஏற்பாட்டின் புதுத்தனி பாஸ்கா பழைய பாஸ்காவை முடிவுரைச் செய்யும். புதுமை பழமையை போக்குதல் காணீர், உண்மை நிழலை ஒட்டுதல் காணீர், ஒளியோ இரவை ஒழித்தல் காணீர். திருவிருந்தனில் நிறைவேற்றியதை நாம் நினைவாக சீடரும் செய்ய கட்டளை தந்தார் கிறிஸ்து பெருமான். திரு கட்டளையால் அறிவுரை பெற்று அப்பமும் ரசமும் மீட்புக்குரிய பழிப்பொருளாக அர்ச்சிக்கின்றோம். அப்பம் மாறி அவர் ஊனாவதும் இரசமது மாறி இரத்தமாவதும் கிறிஸ்துவர் கருளிய உண்மையாமே. புலனையும் அறிவையும் முற்றும் கடந்து
இயற்கை முறைமை கப்பால் உள்ளத்தை உறுதியோடு இருக்கும் உயிர் விசுவாசம். அப்பமும் இரசமும் குணங்களில் வேறாய் அவற்றின் தோற்றம் மட்டுமே இருக்க அற்புத உட்பொருள் மரவாய் உள்ளது. ஊனே உணவோ ரத்தமே வானம் இவ்விரு குணங்கள் ஒவ்வொன்றுக்குள்ளும் கிறிஸ்து முழுவதும் உண்டன கொள்வீர். உண்பவர் அவரை பீப்பதும் இல்லை உடைப்பதும் இல்லை பிரிப்பதும் இல்லை அவரை முழுதாய் உண்கின்றனரே. உண்பவர் ஒருவரோ ஆயிரம் பேரோ ஒருவர் உண்பதையோ அனைவரும் உண்பர். உண்பதால் என்றுமே தீர்வதும் இல்லை. நல்லவர் உண்பர் தீயரும் உண்பர் அதனால் அவர் பெறும் பயன் வெவ்வேறாம். முன்னவர் வாழ்வார் பின்னவர் அழிவார். நல்லோர் வாழ்வோர் தீயோர் அழிவார். உண்பென்றிலும் எத்துணை வேறாம் பயன் விளைஞ்சிடுமே பகுத்துணர் வாயே. அப்பம் அதனை பிட்ட பின்னரும் முழுமையில் எதுவோ அதுவே பகுதியில் உழவதாம் அறிந்திடு ஐயமே வேண்டாம். உட்பொருள் பிளவு படுவதும் இல்லை குணத்தில் மட்டும் பிடுவம் மட்டுமே அவரது நிலையம் உருவம் குறையா. வானவர் உணவிதோ வழிநடப்போர்க்கு உணவாயிற்றே மக்களின் உணவை நாய்களுக்கெறிதல் நலமாகாது. ஈசாக் பலியிலும் பாசாக் பலியிலும் நாம் முன்னோருக்கு தந்த மன்னாவிலும் இந்த பலியின் முன்குறி காண்பீர். நல்ல ஆயனே உண்மை உணவே இயேசுவே எம்மோடு இறங்கிடுவீரே எம் மகுதல் அமுதே ஊட்டிடுவீரே. நும் திரும் அந்த எம்மை காத்து நித்திய வாழ்வினர் வாழும் நாட்டில் நலன்கள் அனைத்தும் காண செய்வீர். அனைத்தும் அறிவோய் அனைத்தும் எல்லோம் மாந்தர்க்கிங்கு உணவினை தருவாய் அங்கும் பந்தியில் அமரச் செய்வாய். அமர்ந்து நுண்முதன் பங்கினை கொள்ளலவும் வாஞ்சிறு கூட்டத்தின் நட்பினராகவும் அருள்வீர். ஆமீன். அல்லேலூயா. அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, விண்ணிலிருந்து இறங்கி வந்து வாழ்வுதரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய
நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்ச்சடச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதேபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே, இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள், இவ்வுணவை உண்போர் என்றுமே வாழ்வர். இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு மிகப்பெரிய அரசர் தனது வயதான காலத்தில் தனது மூன்று பிள்ளைகளையும் அழைத்து அவரிடம் சொல்லுகிறார், என் அரசாட்சியை தவிர வேறு எது வேண்டுமானாலும் கேளுங்கள், உங்களுக்கு தருகிறேன். அரசாட்சியை யாருக்கு தருவேன் என்பதை பற்றி பிறகு நான் முடிவெடுப்பேன் என்று சொன்னார். மூத்த மகன் வந்து அரசரிடத்தில் கேட்கிறான், அப்பா, நமது அரண்மனையில் இருக்கிற எல்லா விதமான ஆபரணங்களை எனக்கு கொடுங்கள், தங்க வைர ஆபரணங்கள் எல்லாவற்றையும் எனக்கு கொடுங்கள் என்று கேட்டார். தந்தை மறுப்பு சொல்லாமல் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள் என்று சொன்னார். அடுத்த மகன் வந்து அவரிடத்தில் கேட்கிறான், அப்பா, நீங்கள் இறந்த பிறகு இந்த மாளிகையை எனக்கு கொடுங்கள் என்று கேட்டான். சரி, அதையும் எடுத்துக்கொள் இப்பொழுதே என்று சொன்னார். மூன்றாவது மகன் வந்து அப்பாவிடத்தில் கேட்டான், அப்பா, நீர் அரசாட்சியை எங்கள் மூவரில் யாருக்காவது ஒப்படைக்கலாம், அது உங்கள் விருப்பம், அதை கேட்கக்கூடாது என்று சொல்லிவிட்டீர். நான் உங்களிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், நீங்கள் பதவி விலகி வயது மூப்பினால் இயலாமையில் நீங்கள் தவிக்கின்ற போது என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள், என்னோடு நீங்கள் இருக்க வேண்டும், உங்களுடைய கடைசி காலம் என்னுடைய வீட்டில் இருக்க வேண்டும், நான் உங்களை பாதுகாக்கிறேன் என்று மூன்றாவது மகன் சொன்னான். உடனே அரசர் சொன்னார், சரி, அவரவர் கேட்டது கொடுக்கப்பட்டது, இதோ உனக்கு நான் சொல்லுகிறேன், என்னுடைய வாழ்நாள் இறுதியில் என்னை உன்னோடு வைத்து பாதுகாக்க நீ ஆசைப்படுகிறாய், நான் உன்னோடு இருக்க வேண்டும், இவ்வளவுதானே, சரி, இப்பொழுதே இந்த ஆட்சியை உன்னிடம் ஒப்படைக்கிறேன், நான் உன்னோடு தங்கிவிடுகிறேன் என்று அரசர் சொன்னார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, இந்த மூன்றாவது மகன் கேட்டது என்ன, அப்பா, நீங்கள் என்னோடு இருக்க வேண்டும், நான் உங்களை பார்த்து கொள்கிறேன் பாதுகாக்கிறேன். ஆனால் அவனுக்கு வேண்டியது என்ன, தந்தையுடைய பிரசன்னம், என்னோடு நீங்கள் இருக்க வேண்டும், அது போதும், நீங்கள் என்னோடு இருந்தால் போதும் என்று அந்த மூன்றாவது மகன் தந்தையிடத்தில் சொன்னான். அன்புக்குரியவர்களே, பிரசன்னம் எவ்வளவு மேலானது தெரியுமா? அன்பு செய்கிறவர்கள் பிரசன்னத்தை நாடுவார்கள். லவ் டிமாண்ட்ஸ் பிரசன்ஸ். அன்பு செய்கிறவங்க மிக மிக மேலாக பிரசன்னத்தை, உடன் உறவை விரும்புவார்கள். அதன் பிறகுதான் அன்பளிப்பு,
present. Love does not demand presence. Love demands presence. Am. யாரை அன்பு செய்கிறோமோ அவரோடு நாம் இருக்க விரும்புகிறோம். இறைவன் நம்மை அளவு கடந்த விதமாய் அன்பு செய்தார், அதனால் நம்மோடு வந்து வாசம் செய்கிறார். கடவுள் இஸ்ரவேல் மக்களை தேர்ந்தெடுத்தார். அந்த மக்கள் எகிப்து நாட்டில் அடிமைகளாய் வாழ்ந்தபோது இறைவனிடத்தில் குரல் எழுப்பி விடுவிக்க வேண்டினார்கள். இறைவன் அவர்களை விடுவித்தார். விடுவித்து பாலை நிலத்தில் அவர்கள் வழி நடந்தபோது அவர்களோடு இருந்து அவருடைய எல்லா இன்னல்களையும் நீக்கி தேவைகளை நிவர்த்தி செய்து வந்தார். சீனாய் மலையில் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். என்ன உடன்படிக்கை? நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள், ஆகவே நான் உங்களோடு இருப்பேன். அந்த 10 கற்பனைகளை பலகையில் எழுதி அதை மோசேயிடம் கொடுத்தார். அதை அவர்கள் பேழையிலே வைத்து சுமந்து சென்றார்கள். இறை வார்த்தை பிரசன்னம், அந்த உடன்படிக்கையினுடைய பலன் என்ன? கடவுள் வார்த்தை வடிவில் தாம் தேர்ந்து கொண்ட மக்களோடு வாழ்ந்தார், மக்கள் மத்தியில் இருந்தார். ஆகவேதான் அவர்கள் அந்த பேழையை முதலில் சுமந்து செல்வார்கள், மக்கள் அதன் பின்னால் வழி நடந்து செல்லுவார்கள். ஏதாவது ஒரு குறை என்றால் அந்த பேழையின் கூடாரத்தின் முன்னால் வந்து அவர்கள் முறையிடுவார்கள். எங்களுக்கு நடக்கிற அநியாயத்தை பாரும், எங்களுக்கு நடக்கிற கஷ்டத்தை பாரும், எங்களுக்கு விடுதலை தாரும் என்று அந்த பேழைக்கு முன்னால் வந்து அவர்கள் மன்றாடினார்கள். ஏன்? வார்த்தை வடிவில் கடவுள் பிரசன்னமாய் இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்கு இன்னொரு மேலான பிரசன்னம், இரண்டாவது வகையான பிரசன்னம். அந்த வாக்கு மனு உரு பெற்று நம்மிடையே குடிகொண்டார். அந்த இறை வாக்கை மனித உருவில காணக்கூடிய, பார்க்கக்கூடிய, தொடக்கூடிய, அந்த வாக்கு மனிதராகி பேசக்கூடிய அதன் குரலை நாம் கேட்க முடிந்தது. இதைவிட மேலான இன்னொரு பிரசன்னம், அந்த மனித உடல் எடுத்த இறை மகன் தன்னையே அப்பத்தின் வடிவத்திலும் ரசத்தின் வடிவத்திலும் உள்ளடக்கி நமக்கு வழங்குகிறார். இதுதான் நற்கருணை பிரசன்னம். இந்த நற்கருணை பிரசன்னம் உலகம் முழுவதும் எல்லா ஆலயங்களிலும் இருக்கிறது. ஒவ்வொரு திருப்பலியிலும் இயேசு இங்கே அப்பத்திலும் ரசத்திலும் இறங்கி வருகிறார். நமது இதயங்களில இயேசு நற்கருணை வடிவில் வந்து குடி கொள்ளுகிறார், நம்மோடு ரெண்டரை கலந்து விடுகிறார். இயேசுவின் ரத்தம் நம்முடைய ரத்தமாக மாறுகிறது. இயேசுவின் சதை நம்முடைய சதையாக மாறுகிறது. இப்படியாக இயேசு நமக்குள் பிரசன்னமாய் இருக்கிறார். இயேசு அன்பினால் அவர் இந்த உலகை விட்டு செல்வதற்கு முன்னால் பெரிய வியாழன் அன்று இந்த மண்டுலகில மனித உடலோடு வாழ்ந்த கடைசி நாளில அவர் தன் சீடர்களோடு இரவு விருந்தை உட்கொள்ளுகிறார். அப்பொழுது அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இது என் உடல், அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள் என்று சொன்னார். ரச கிண்ணத்தை எடுத்து, இது என் ரத்தம், அனைவரும் வாங்கி பருகுங்கள் என்று சொன்னார். இவ்வாறு இயேசு மாபெரும் அற்புதத்தை அங்கே செய்தார். அங்கே பெத்லகேமில இறை வாக்கு மனித உருவெடுத்தார். இங்கே பெரிய வியாழன் இரவு இறுதி விருந்தில அப்பமானது இயேசுவின் உடலாக பிறப்பெடுக்கிறது.
திராட்சை பழ ரசமானது இயேசுவின் இரத்தமாக பெறப்படுகிறது. இயேசு செய்த மிகப்பெரிய புதுமை இதுதான். அதைவிட அற்புதம் என்னவென்றால், குருக்களை அவர் ஏற்படுத்தி தன்னை போலவே அப்பத்தையும் ரசத்தையும் தமது உடலாக இரத்தமாக மாற்றக்கூடிய அற்புதமான ஆற்றலை கொடுத்தார். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்ற கட்டளையை அந்த பன்னிரு திருத்தூதர்களுக்கு கொடுத்தார். அந்த பன்னிரு திருத்தூதருடைய வாரிசாக வருகிற ஆயர்கள் குருக்கள் அதே அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். இதை நினைத்து பார்க்கின்ற போது உடலெல்லாம் நடுங்குகிறது. ஒரு சாதாரண மனிதனான குரு இந்த அப்பத்தை எடுத்து சொல்லுகிறார், இது என் உடல் என்று சொல்லுகிறார். குருவின் உடலாக மாறவில்லை, இயேசுவின் உடலாக மாறுகிறது. அந்த ரச கிண்ணத்தை எடுத்து இது என் இரத்தம் என்று சொல்லுகிறார். அது குருவின் இரத்தமாக அல்ல, இயேசுவின் இரத்தமாக மாறுகிறது. என்ன அற்புதம் பாருங்கள். இன்று திருச்சபை இந்த உலகிலே வாழுகிறது என்றால் அது நற்கருணையின் வல்லமையால் தான். நற்கருணையை மட்டும் இயேசு ஏற்படுத்தாதிருந்தால் இதோ இந்த ஞாயிறு வழிபாட்டுக்கு அர்த்தமில்லை. ஞாயிறு வழிபாட்டுக்காக மக்கள் ஒன்று கூடி வர மாட்டார்கள். அழகாக புனித திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் கூறுகிறார், நற்கருணை திருச்சபையை பிறப்பிக்கின்றது, திருச்சபை நற்கருணையை பிறப்பிக்கின்றது. என்ன அழகான அர்த்தம். என்ன உலகத்தில் திருச்சபை வளருகிறது என்றால், திருச்சபை வாழுகிறது என்றால் அது நற்கருணையின் அருளால். இந்த உலகத்தில் நற்கருணையை ஏற்படுத்துவது திருச்சபை. ஆகவேதான் the Eucharist gives birth to the church. The church in turn gives birth to the Eucharist. நற்கருணை திருச்சபையை பிறப்பிக்கிறது, திருச்சபை நற்கருணையை பிறப்பிக்கிறது. நற்கருணை இல்லை என்றால் இந்த கத்தோலிக்க திருச்சபை எப்பொழுதோ அழிந்து போயிருக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஊட்ட சத்தாக இருப்பது நற்கருணை. நமது வாழ்வில நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தி வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா சவால்களையும் எதிர்கொள்வதற்கான ஆற்றலை தருபவர் நற்கருணை ஆண்டவர். நற்கருணை பலி, நற்கருணை ஆராதனை, நற்கருணை பவனி, நற்கருணை சந்திப்பு நமக்கு புது தென்பை ஆற்றலை தருகிறது. ஏதாவது பிரச்சனையா, தீராத பிரச்சனையா, ஆலயத்திற்கு வருவோம். நற்கருணை ஆண்டவரை உற்று பாருங்கள். நமது ஆலயத்தில் பகல் முழுவதும் திவ்ய நற்கருணையானது ஸ்தாபகம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நற்கருணையாண்டவரை உற்று பாருங்கள். எதுவும் சொல்ல வேண்டாம், ஆண்டவரே ஏதோ ஒரு பிரசன்னத்தை நான் வந்திருக்கிறேன், உமது பிரசன்னத்தை நான் உணர அனுபவிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை நிரப்புவார், உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீக்கப்படும். 1183 ஆண்டு ஜூலியானா என்ற ஒரு பெண் இத்தாலியிலே பிறந்தார். அவர் வளர்ந்து ஒரு கன்னியர் இல்லத்தில் சேர்ந்தார். அவருக்கு நற்கருணை மீது அலாதியான பக்தி. ஒரு நாள் அந்த புனிதை நற்கருணை ஆராதனை செய்து கொண்டிருக்கின்ற போது திடீரென்று ஒரு பெரிய ஒளிரும் முழு நிலவு அங்கே அவருக்கு காட்சியில தெரிந்தது. அந்த நிலவில உற்று பார்க்கிறார் நற்கருணை ஆண்டவர். அது ஒரு நற்கருணை. அதை பார்த்து பரவசம் அடைகிறார். ஆனால் அதில் ஒரு சிறிய கரும்புள்ளி இருந்தது. அதனால் அவர் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர், புனிதமானவர், இதோ
உமது நற்கருணையில ஒரு சிறிய கரும் புள்ளி இருக்கிறதே, என்ன காரணம் ஆண்டவரே என்று கேட்டதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு நற்கருணை திருப்பலி நிறைவேற்றி என்னை ஆராதிக்கிறது திருச்சபை, ஆனால் எனக்கென்று ஒரு தனி விழா ஏற்படுத்தவில்லை, எனக்கென்று நற்கருணை பவனி இல்லை, என்னை ஆராதிக்க பவனி வேண்டும், எனக்கென்று தனி விழா வேண்டும் என்று ஆண்டவர் கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் தான் 1264 அர்பன் என்ற திருத்தந்தை, இன்று நாம் சிறப்பிக்கின்ற இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை ஏற்படுத்தினார். ஏறக்குறைய 800 இந்த விழாவை, இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை, திருச்சபையை தனிப்பட்ட வகையில் சிறப்பித்து நற்கருணை ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆராதித்து வருகிறது. ஆகவே அன்பாந்தவர்களே, கடவுள் பிரசன்னம்தான் நமக்கு தேவை, கடவுளுடைய கொடைகள் எதுவும் வேண்டாம், கடவுளே நீங்கள் எங்களோடு இருந்தால் போதும், மற்றது எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும். எனவே ஆண்டவரை நாடுவோம், நற்கருணை ஆண்டவர் பிரசன்னத்தை தேடுவோம், நற்கருணை பக்தியோடு உட்கொண்டு ஆண்டவரை இதயத்தில் வரவேற்போம், ஆண்டவர் நம்மை கையளிப்போம், ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். ஆமேன். விசுவாச பிரமாணம். பலவத்தையும் புலவத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றேன், அவருடைய இயேசுனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கின்றேன். இவர் பரிசுத்த ஆவியினால் தக்கமாய் பவித்து அர்ச்சிஷ்ட கன்னி மரியாடமிருந்து பிறந்தார், போஞ்சி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறியுண்டு மறித்தடக்கம் செய்யப்பட்டார், பாதாளத்தில் இறங்கி 3 மக்களமிருந்து உயிர்த்து எழுந்தார், பல்லவத்தை கழிந்திரளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை வலது பக்கத்தில் வீற்றிருக்கின்றார், விசுவசிக்கின்றேன் நித்திய ஜீவியத்தை விசுவசிக்கின்றேன். ஆமென். வாழ்ந்த சகோதர சகோதரியாலே, நமக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய கொடை நற்கருணை, நற்கருணையால் வாழ்வோம், நற்கருணையை ஆராதிப்போம். எல்லா புகழும் கடந்தவரே இறைவா, அப்பத்தையும் ரசத்தையும் உமது திருவுடலாகவும் திரு ரத்தமாகவும் மாற்றும் திருப்பலியை நிறைவேற்றும் தகுதி அளித்து நீர் திருப்பொழிவு செய்த எங்கள் அருள்பணியாளர்கள் யாவரும் ஒரே உடலாம் உம் திருச்சபையை செம்மையாய் வழிநடத்திட உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். பழமை போக்கும் புத்துயிராம் இறைவா, எம் நாட்டில் அமைதி நிலவிடவும் உயர்தர உணவால் எம் நாடு நிறைந்திடவும் உம் கட்டளைகளை எம் நாட்டிற்கு அனுப்பி எம் மக்களின் நல்வாழ்வுக்கு வழிவகுக்கும்படி எம் தலைவர்கள் உழைத்திட உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். புலனையும் அறிவையும் கடந்தவரே இறைவா, இயற்கை முழமைக்கு அப்பால் அப்பம் உம் உணவாகவும் ரசம் உம் இரத்தமாகவும் மாறும் உண்மையை விசுவசிக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் அவ்வுணவை தகுதியோடு உண்டிடவும் உம்மை தாங்கும் நல்ல பேழையாக வாழ்ந்திடவும் உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். எனக்கு நல்ல அமுதூட்டுபவராம் இறைவா, நீ தரும் உணவு ஒன்றாயினும் அது வெவ்வேறான பயன் விளைவிப்பது போல் அதனை உண்ணும் நாங்கள் பலருக்கு பலன் விளைவிப்பவர்களாய் வாழ்ந்து குணத்தில் உம்மை வெளிப்படுத்திட உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். மாட்சிமையும் தூய்மையும் நிறைந்தவராம் இறைவா, உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலால் திகழ்ந்து கொண்டிருக்கும் எம் தூய இதய ஆண்டவர் பசிலிக்காவின் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் நாங்கள் யாவரும் அவரது திரு உடலை பெற்று அவரது இதயத்தை போல் எங்கள் இதயங்களை மாற்றிக்கொள்ள உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். அனைத்தும் அறிந்த வல்லவராம் இறைவா, உம் திரு மந்தைகளாகிய எம் அனைவரையும் காத்து நித்திய வாழ்வினர் வாழும் நாடான விண்ணகத்தில் வான் திருக்கூட்டத்தில் ஒருவராக நாங்கள் எண்ணப்பட உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம்.
அன்பான தந்தையே, உம் திருமகனுடைய உடலையும் இரத்தத்தையும் உண்டு நாங்கள் மூவரு இறைவனாகிய உம்மோடு மிக நெருங்கிய உறவு கொள்ளவும் அந்த நற்கருணையின் ஆற்றலால் எங்களையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல பிறருக்காக, பிறருடைய வாழ்வுக்காக, பிறருடைய சேவைக்காக கையளிக்க வரம் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவரே, அனைத்துலையின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துலையின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடிய மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாக படிஜபியுங்கள். அனைத்து நலன்களுக்காகவும் ஏற்றுக்கொள்வாராக. அனைத்தையும் ஒன்றுபடுத்தும் இறைவா, இப்பெருவிழாவில் அப்பத்தையும் ரசத்தையும் காணிக்கையாக உம் திருமுன் கொண்டு வந்துள்ளோம். இவை உம் திருமகன் இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறும் போது அவை குறித்து காட்டும் ஒற்றுமை சமாதானமாகிய கொடைகளை உமது திருச்சபைக்கு தயவுடன் தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலமாகும். என்றும் வாழும் மெய்யான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தி மீட்பளிக்கும் பலி பொருளாக முதல் முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திரு உடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் திடமடைகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்தின திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம்
நாங்கள் கழுவப்படுகின்றோம். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையின் பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிரானார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தரிடம் இன்று உபயம் எடுப்போரையும் இன்று நன்றி பலி ஒப்புக் கொடுப்போரையும் கருத்துக்கள் நிறைவேற ஜெபிக்கின்றவர்களையும் நீர் ஆசீர்வதித்தரிடம் திரு இதய ஆண்டவர் பக்தர்களாகிய எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தரிடம் உயிர் செழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் என்ற திருப்பலையில் நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்களாகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
மரியாவின் ஒன்றிப்பில் எல்லா மாட்சியம் என்றென்றமோமக்கு உரியது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு நற்கருணை என்னும் உணவை அன்றாடம் நமக்கு வழங்க வேண்டும் என்று வானக தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமாய் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் முடிவில்லா வாழ்வை கொண்டுள்ளார் என்று சொல்லி இந்த விருந்துக்கு நம்மை அழைக்கிறார். இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். தகுதியற்ற ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஆன்மா குணமடையும். பாடலின் 5. Oh, no.
கருணை மாலை இது இயேசுவின் உடல் இது இயேசுவின் இரத்தம் இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை இவை இயேசுவின் உதறு நாமம் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன் இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன் இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை இது இயேசுவின் அறிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன இது இயேசுவின் இயல் என்பதால் நான் ஆவியானவராய் இருக்கப்படுகிறேன் ஆமேன் ஜெபிப்போமாகவே இறைவா உம்முடைய திருமகனாகிய இயேசுவின் திருவுடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு கொடையாக தந்தமைக்கு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அவருடைய இறப்பையும் உயிர்ப்பையும் அருட்சாதன முறையில் கொண்டாடிய நாங்கள் அவரை போல உலகின் ஈடேற்றத்திற்காக எங்கள் உடலை கையளிக்கவும் எங்கள் இரத்தத்தை சிந்தவும் வேண்டுமென்ற அழைப்பினை ஏற்று மனத்துணிவுடன் வாழ அருள் தாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம் சிறிது நேரம் அமரவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே திருமண அறிவிப்புகள் ரெட்டியார்பாளையம் உழவர்கரை சார்ந்த செலஸ்டின் ஜோசப் அருள் மேரி இவர்களுடைய மகன் விக்டர் செலஸ்டினுக்கும் நமது பங்கு துபராயப்பேட்டை சார்ந்த இருதயநாதன் லூதுமரி இவருடைய மகள் அருள் மேரிக்கும் திருமணமாக இன்று முதல் அறிவிப்பு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நமது பசிலிக்கா பெருவிழாவானது வெள்ளிக்கிழமை காலை குடியேற்றத்துடன் தொடங்கியது இன்று நவநாளின் மூன்றாவது நாள் இந்த நாளில் ஆலய பணியாளர்கள் இந்த நாளை சிறப்பிக்கிறார்கள் இதற்கு பொறுப்பாக சகோதரி செசிலி இருக்கிறார்கள் நண்பகல் 12 மணி திருப்பலியை நமது உயர் மறைமாறில திருச்சபையின் நீதிமன்ற நடுவர் டாக்டர் பாஸ்கல் ராஜ் அவர்கள் தலைமையேற்று நடத்துவார்கள் 5 மணி ஆங்கில திருப்பலியை நமது உயர் மறைமால ஆவண காப்பாளர் அருட்தந்தை மெல்கிசதேக் அவர்கள் நிகழ்த்துவார்கள் மாலை திருப்பலியை அருள்திரு ராயப்பன் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் நாளை திங்கட்கிழமை க்ளூனி சகோதரிகள் சிறப்பிக்கிறார்கள் அதற்கு பொறுப்பு சகோதரி பவுலின் நாளை காலை திருப்பலியை நான் நிறைவேற்றுவேன் 11 மணிக்கு நற்கொணை ஆராதனையை அருட்தந்தை அற்புதராஜ் பங்கு தந்தை கிருஷ்ணன் குப்பம் அவர்கள் ஆராதனை நடத்தி 12 மணி திருப்பலியை நிறைவேற்றுவார்கள் மாலை திருப்பலியை அருட்தந்தை ரோஜ் ஆண்டனி ரோஜ் மேலாளர் மிஷன் அச்சகம் அவர் நிறைவேற்றுவார்கள் செவ்வாய்க்கிழமை பக்த சபைகள் சிறப்பிப்பார்கள் அதற்கு பொறுப்பு திருமதி வேளாங்கண்ணி திருமதி செல்வ மேரி இந்த நாளில் அருட்தந்தை பெஞ்சமின் வரதராஜன் பேட்டை சலேத் மாதா திருத்தலத்தின் அதிபர் நம்மோடு இருந்து செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை 3 நாட்களிலும் அவர் நமக்கு சிறப்பான திருப்பலியும் மறையுறையும் ஆற்றி குணமளிக்கும் வழிபாட்டை நடத்துவார் வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு நமது உயர் மறை மாநிலத்தில் வெள்ளி விழா காணும் 2 தந்தையர்கள் நேற்று பொன் விழா காணும் தந்தைகளை சிறப்பித்தோம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை வெள்ளி விழா காணும் அருட்தந்தையர்கள் கப்ஸ் கோயில் பங்கு தந்தை அருட்திரு மைக்கேல் ஜான் திண்டிவனம் புனித அன்னாள் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர்
அருட்திரு பி ஆரோக்கியநாதன் இருவரும் சிறப்பு வெள்ளி விழா திருப்பலியை நிறைவேற்றுவார்கள். வெள்ளிக்கிழமை 27ஆம் தேதி திரு இருதய ஆண்டவர் பெருவிழா, நமது பாசிலிக்கா பெருவிழா 27ஆம் தேதி அன்று காலை 5:30 திருப்பலியை நான் நிறைவேற்றுவேன். 12 திருப்பலியை நமது பாசமிகு சென்னை மயிலை பேராயர் டாக்டர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்கள் நிறைவேற்றி நம்மை ஆசிர்வதிப்பார்கள். அன்று மாலை 5 திருப்பலி. அன்று 5 திருப்பலியை கேரளா சுல்தான்பேட்டை ஆயர் டாக்டர் அபீர் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். அது முடிந்தவுடனே நற்கருணை பவனியை அவரே தலைமையேற்று நடத்துவார். எனவே வெள்ளிக்கிழமை மிக மிக முக்கியமான நாள், அருளின் நாள். அருளை பெறுவதற்காக பல வாய்ப்புகள் தரப்படுகின்றன. அதில் கலந்து கொண்டு நீங்கள் பேறு பலன் அடைய உங்களை கேட்டுக்கொள்கிறோம். 28ஆம் தேதி பாடல் குழு, 27ஆம் தேதி சிறப்பிப்பவர் அமலோப்ப மேல்நிலைப்பள்ளி திரு எஸ் ஏ லோடுசாமி, 28ஆம் தேதி சிறப்பிப்பவர் பாடல் குழுவினர் பொறுப்பு திரு கிராசியான். அன்று காலை திருப்பலியை நான் நிறைவேற்றுவேன். 12 திருப்பலியை அருட்தந்தை டோமினிக் ரொசாரியோ ரெயின்போ நகர் பங்கு தந்தை நிறைவேற்றுவார்கள். ஆராதனை நடத்திவிட்டு அவரும் பலியில் கலந்து கொள்வார்கள். திருப்பலியை நமது முன்னாள் துணை பங்கு தந்தை ஜான் பால்ராஜ் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். மாலை திருப்பலியை 6 ஏஜே பிலமன்தாஸ் இயக்குனர், புனித சபரியார் மெய்ப்பு பணி மைய இயக்குனர் திருப்பலியை நிறைவேற்றுவார்கள். ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் தேதி அடுத்த வாரம் பங்கு பெருவிழா. அந்த நாளை சிறப்பிப்பவர்கள் பங்கு பேரவையினர் பொறுப்பு டிஎல் நாதன் லூர்துநாதன். அன்று காலை 5:30 திருப்பலியை நான் நிறைவேற்றுவேன். 7:30 திருப்பலியை நமது பேராயர் மேதகு டாக்டர் ஆனந்த் அந்தோணி ஆனந்தராயர் நிறைவேற்றுவார்கள். அடுத்த வாரம் காலை 7:30 திருப்பலியை நமது பேராயர் நிறைவேற்றுவார். 12 திருப்பலியை நமது ஆன்மகுரு அருட்திரு பால் தெலாமோர் நடத்துவார். மாலை 5:30 ஒரே திருப்பலி, ஆங்கில திருப்பலி 5 இருக்காது. மாலையில் 6:30 இருக்கிற திருப்பலியானது 5:30 நடத்தப்படும். ஏனென்றால் அது முடிந்தவுடனே தேர் பவனி இருக்கும். அதனால் 5:30 அடுத்த வாரம் மாலை ஒரே திருப்பலி நடைபெறும். திருப்பலி முடிந்த பிறகு திருப்பலியை தலைமையேற்று நடத்தும் நமது மறைமாவட்ட பொருளாளர் அருட்திரு ஜோசப் அருமை செல்வம் அவர்கள் தேரினை புனிதப்படுத்துவார்கள். அடுத்த நாள் காலை கொடி இறக்கத்துடன் திருப்பலி முடிவடையும். எனவே இந்த நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பயனடைய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நற்கருணை பவனியிலும் தேர பவனியிலும் தெளிப்பதற்காக உதிரி பூக்களை தாங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தேரோ நற்கருணையோ வருகின்ற போது நடுவில் நிறுத்தக்கூடாது. குறிப்பாக நற்கருணையை நடுவில் நிறுத்தி மாலை போடுறது தூவங்காட்டுறது தயவு செய்து வேண்டாம். நற்கருணைக்கு முழுமையான ஆராதனை அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டும். எனவே மாலை போட வேண்டும் என்று நினைத்தால் உதிரி பூக்களை இங்கே கூடைகள் வைத்திருப்பார்கள், அதில் நீங்கள் கொண்டு வந்து கொடுங்கள். அப்பொழுது அதை பிள்ளைகள் தெளிப்பார்கள். அதை போலவே தேர் வருகிற போது நினைத்த இடத்திலே நிறுத்தாமல் இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் இந்த திருவிழாவுக்கான உங்கள் நன்கொடைகளை கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பான ஆசீர் பெற கரங்களை குவித்து கண்களை மூடி தலைகளை தாழ்த்துங்கள். இதய ஆண்டவர் பசிலிக்காவை நாடி வந்துள்ள பக்தர்கள்
அனைவருக்கும் தூயகத்திலிருந்து ஆண்டவர் தம் அருளை பொழிவாராக. ஆமென். கனிவும் மனத்தாட்சியும் உள்ள இயேசுவின் திரு இதயம் நீங்கள் விரும்பி கேட்கும் அன்றாட்டுகளை உங்களுக்கு தயவாய் தந்தருள்வாராக. ஆண்டவர் தாம் திருப்பொழிவு செய்த உங்களுக்கு உன்னதத்திலிருந்து பதில் அளித்து தம் வலக்கையின் ஆற்றலை காட்டி உங்களுக்கு வெற்றியை அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி.